ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா பவர் பிஏ என் டு என் சீரீஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு போல் ஒன்று ரன் பண்ணியிருந்தோம், எந்த டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணோம் அப்படின்றத கேட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் சொன்னது பார்த்திங்கன்னா பவர் பிஏ என் டு என் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான். ஸோ தட் நம்ம இங்கே பவர் பிஏ என் டு என் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு எக்ஸைட்டிங் வீடியோவாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஸோ பவர் பிஐன்றது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டூல். இதை வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். மேஜராக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டீம் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் டீம் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டீம், இது மூலமாக நிறைய இன்சைட்ஸை நீங்கள் உங்களோட டேட்டா மூலமாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராஜெக்ட் எப்படிலாம் மூவ் பண்ணணும், கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்டில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு வீடியோ சீரீஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் வீடியோ தான் இந்த இன்ட்ரோ வீடியோ. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் பவர் பிஐ, அதாவது பவர் பிஐனா என்ன அப்படின்றத ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் பிஐன்றது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். இதை டெவலப் பண்ணது மைக்ரோசாஃப்ட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் கரண்ட்டாக. இதில் அடிஷ்னல் அட்வான்ஸ் வெர்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக். ஃபேப்ரிக்கில் பார்த்திங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் அப்புறம் ML மாடல்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இப்போது கரண்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிற ஒரு டூல். ஸோ அதை பற்றியும் நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பவர் பிஐ. இதில் நம்ம பார்க்க போகிறது டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் மட்டும். ஸோ இதிலோட கீ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டாவை ரா டேட்டாவிலேருந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்டுக்கு அதை சேஞ்ச் பண்ணி அது மூலமாக ஒரு விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணி அனாலிசிஸ் இன்சைட்ஸ் கொடுத்து அதை நீங்கள் ஒரு ரிப்போர்ட் யூசர் அதாவது எண்ட் யூசருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் என் டு என் சொல்யூஷன்ஸ் ஃபார் பவர் பிஐ. ஸோ இது மூலமாக நீங்கள் ரா டேட்டாவை வச்சு ஒரு ரிப்போர்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கிளைண்ட்டுக்கோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இதுதான் பவர் பிஐ பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் பிஐ ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பவர் பிஐ டெவலப்பர்ஸ்க்கு ஒரு ஹை டிமாண்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா பவர் பிஐக்கு மூவ் ஆகிட்டுருக்குறாங்க. ட்ரெடிஷ்னல் ரிப்போர்ட்டிங் மெத்தட்லேருந்து பவர் பிஐக்கு மூவ் ஆகிட்ருக்காங்க. ஏன்னா பவர் பிஐயில் ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா கோ பைலட் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யார் வேணால் கற்றுக்கலாம். இதுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய டூல்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் ஸ்கிரிப்ட் இல்லாமல் உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இங்கே எந்த ஒரு கோட் ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. இது இந்த பவர் பிஐ டூல் பார்த்திங்கன்னா யூஏ பேஸ்டு. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக யாருனாலும் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட உங்களால் குயிக்காக பண்ண முடியும் ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் லிஸ்ட் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பவர் பிஐ இன்ஸ்டலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த டேஷ்போர்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட டேஷ்போர்டில் என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டேட்டா சோர்சஸ், அவங்களோட டேட்டா சோர்சஸ் என்னென்ன, அதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த டேட்டா சோர்ஸை க்ளீன் பண்ண போகிறோம். ரா டேட்டாவை ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்டுக்கு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ரிப்போர்ட்டு டெவலப் பண்ண போகிறோம், விஷுவலைசேஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டாக்ஸ் குரீஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்தராக ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பப்ளிஷ் அண்ட் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது சர்வீஸில் பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவோட சீரீஸ். இதெல்லாம் டாப் ஹை லெவல். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம இன்டெப்த்தாக அடிஷ்னல் ரொம்ப மைன்யூட்டான பாயிண்ட்ஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ தட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடிஷ்னலாக என்ன நான் கலெக்ட் பண்ண விஷயங்களையும் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் கண்டிப்பாக இது ஒரு எக்ஸைட்டிங் சீரீஸாக இருக்கும். இதுக்கான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டூல் தான், பவர் பிஐ டெஸ்க்டாப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும். இது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் பவர் பிஐ டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த
கீழே கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் 62 பிட்டாக இருந்தால் 32 32வாக இருந்தால் 32 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் 62 தான், ஸோ 62 பிட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாம்பிள் டேட்டா செட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன டேட்டா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஜி ட்ரைவ் மூலமாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி என் கூடவே நீங்கள் ஒர்க் பண்ணி கற்றுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டெமோவோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு நீ நியூ யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவராக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் உங்களால் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்க முடியும். தேங்க்யூ.